கடந்த 2016 ஆம் ஆண்டு 500 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும் செல்லாதுன்னு இந்தியன் ரிசர்வ் பேங்க் அறிவிச்சிருந்தாங்க. ஊழலை ஒழிக்கிறதுக்காகவும் கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காகவும் பிரதமர் நரேந்திர மோடி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். ஊழல் ஒழிஞ்சுதா, கருப்பு பணம் ஒழிஞ்சுதா, இந்த குவெஸ்டின் எல்லாம் தாண்டி மக்கள் இதனால எவ்வளவு அவதிப்பட்டாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம எல்லாருடைய நினைவுக்கும் இருக்கு. 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுக்கு பதிலாக புதுசாக 2000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டை வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில் மறுபடியும் அந்த 2000 ரூபாய் நோட்டையும் திரும்ப பெறதா இந்தியன் ரிசர்வ் பேங்க் அறிவிச்சிருக்கு. இந்த அறிவிப்பு மக்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. மக்கள் தங்ககிட்ட இருக்க 2000 ரூபாய் நோட்டை முதல்ல எடுத்துட்டு போய் கடைகளில் தான் மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கடைக்காரர்கள் அந்த 2000 ரூபாய் நோட்டை வாங்க மறுக்கிறாங்க. இதனால பெரும் குழப்பம் அந்த இடத்துல ஏற்படுது. மக்கள் தங்ககிட்ட இருக்க 2000 ரூபாய் நோட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேங்க்லேருந்து எடுக்கணுமா அப்படிங்கிற குழப்பமும் மக்கள்கிட்ட இருக்கு. இந்த குழப்பங்களுக்கு எல்லாம் ரிசர்வ் வங்கி தெளிவான சில விளக்கங்களை கொடுத்திருக்காங்க. இந்த விளக்கங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். May 23 பிறகு நீங்கள் 2000 ரூபாய் நோட்டுகளை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பேங்க்கில் கொடுத்து அதை மாற்றிக்கலாம். உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்க பேங்க்கில் மட்டும்தான் அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்து மாற்றணுமா? எனக்கு பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நான் மாற்ற முடியுமா? எனக்கு இதுக்கு வரைக்கும் அக்கௌண்ட்டே இல்லை, அப்போ நான் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த 2000 ரூபாய் நோட்டை மாற்றணுமா அப்படிங்கிற குழப்பம் எல்லாம் வேண்டாம். நீங்கள் கடைக்கு போய் எப்படி ரூபாய் நோட்டை கொடுத்து அதுக்கு சேஞ்ச் வாங்குவீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் 2000 ரூபாய் நோட்டை கொடுத்துட்டு நீங்கள் 20 100 ரூபாய் நோட்டோ இல்லை 4 500 ரூபாய் நோட்டோ வாங்கிட்டு வருவீங்க. இல்லை நீங்கள் வேணும்னா உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த பணத்தை டெபாசிட் பண்ணிட்டு அதன் பிறகு நீங்கள் ஏடிஎம்ல எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. September 2030 நீங்கள் எந்த கிளைகளில் எந்த பேங்க்கில் வேணால் போயிட்டு உங்கள் 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கலாம். ஒரே நேரத்தில் நீங்கள் 10 2000 ரூபாய் நோட்டுகள் வரைக்கும் மாற்றிக்கலாம். அதாவது மொத்த தொகையில் 20000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஒரே நேரத்தில் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். 20000 ரூபாய்க்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கொடுத்து மாற்ற முடியாது. இதில் சீனியர் சிட்டிசன்ஸ், மாற்றுத்திறனாளிகள் இவங்கெல்லாம் வந்து எந்த கியூலையும் நிற்காமல் நேரடியாக போய் மாற்றிக்கலாம். அவங்களுக்கெல்லாம் தேவையான வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. இதில் சாமானிய மக்களை தவிர வணிகர்கள் கிட்ட தான் அதிக அளவு 2000 ரூபாய் நோட்டுகள் இருக்கும். அவங்க போயிட்டு ஒரு நாளைக்கு வெறும் 20000 தான் மாற்ற முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து ரிசர்வ் வங்கி என்ன அறிவிக்கும் அப்படிங்கிறது தெரியல. அட்லீஸ்ட் வணிகர்களுக்காவது மினிமம் வந்து 60000 ரூபாய் வரைக்கும் ஒரு நாளுக்கு மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கோரிக்கை விடுத்திருக்காங்க. அதற்கு என்ன ரிசல்ட் வரும்னு இது வரைக்கும் தெரியல. மேலும் நோட்டுகளை மாற்ற September 30 வரை கொடுக்கப்பட்டுள்ள அவகாசம் போதாது என்றும் December வரை கால நீட்டிப்பு தர வேண்டும் என்றும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்கள் கோரிக்கை விடுத்திருக்கு. இவங்க சொன்ன மாதிரி செப்டம்பருக்குள்ள நோட்டுகளை மாற்றணும்னா அப்போ October 1 அப்புறம் அந்த நோட்டுகள் செல்லா காசுகளா அப்படின்னு மக்கள் மனசில் நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. அது குறித்து இது வரைக்கும் ரிசர்வ் பேங்க்லேருந்து எந்த விதமான தகவலும் வரல. எனினும் 2000 ரூபாய் நோட்டு தொடர்ந்து சட்டமுறை பணமாக நீடிப்பதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்கு. சட்டமுறை பணம் அப்படின்னா 2000 ரூபாய் நோட்டுகள் தொடர்ந்து செல்லுபடியாகும், அவற்றை பயன்படுத்தி பொருட்கள் அல்லது சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தான் அர்த்தம். October 1 முதல் 2000 ரூபாய் நோட்டுகளின் நிலை என்னவென்பது குறித்து தெளிவில்லாத நிலையை நீடிக்கிறது. எனவே இது குறித்து ரிசர்வ் வங்கி விரைவில் தெளிவுபடுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.